எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு மன்னிக்குவோம், கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். அந்த பொதுவாக என் மனசு தங்க படத்துக்கு ப்ரமோஷன் அங்கே பக்கத்தில் சேனலுக்கு போயிட்டு இருந்தேன். ஹீரோ நான் எல்லோரும் அங்கே தான் இருந்தேன். வழக்கமாக தெரியுங்க எல்லாத்துக்கும், மீடியா இருந்தாலே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே டைம் ஆயிரும். அப்படி தான் ஒரு 15 நிமிஷம் இருந்தால் முடிஞ்சு அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டாங்க. கொஞ்சம் வேகமாக ஓடி வந்தேன். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட் என்னோடய பணிவான மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு கொஞ்சமாக வந்து போராடி ஒரு நல்ல இடத்துக்கு வந்தப்போ நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற நம்ம குலசாமி கோயிலுக்கு போவோம். குலசாமி கோயிலுக்கு பிடிக்கடா வெட்டி சாமி கும்பிட்டு, கடவுளே சங்கையா இன்னைக்கு நல்லா இருக்குப்பா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஊரில் இருந்து போனேன், கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம சாமிக்கிட்ட என்னோடய சந்தோஷத்தை நான் நம்ம வேண்டிக்கிடுவோம். அதே மாதிரி சொந்த ஆத்தாப்பேன், அண்ணன் தம்பி சொந்தக்காரங்கிட்ட பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்ப்பா, உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தால் அப்படின்னு என்னோடய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிடுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களை நினச்சி உங்கள்கிட்ட வந்திருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. நான் நல்லா இருக்கேன், கடவுள் புண்ணியத்தில் லைஃப் நல்லா போயிட்டுருக்குது. அது என அந்த இது வந்து எனக்கு மட்டும் பங்கு கிடையாது, டைரக்டர் ப்ரொடியூசர்கள் சேர்ந்து உங்களுடைய பங்கும் உங்களுடைய இந்த உதவிகள்னால தான் கைப்பிடிச்ச ஒரு வாத்தியார் வந்து ஒரு நல்லது கெட்ட சொல்லிக் கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற மாதிரி அப்பப்போ எனக்கு நல்லது கெட்ட எல்லாமே சொல்லிக் கொடுத்து என் கையை பிடிச்சி இந்தளவு கூட்டி வந்திருக்கீங்க. ஸோ இந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்றக்காக நான் இன்றைக்கி உங்களை மீட் பண்ண நினச்சி, இடையில எப்போவும் உங்களை மீட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சூழல் அப்படி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு, வேலை அப்படி அப்படி மாற்றி மாற்றி போயிட்டு இருந்து ஒரு சரியான ஒரு டயம் வரட்டும்ட்டு இருந்தேன். அந்த நாள் இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அமைஞ்சிச்சு, ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. சென்னையில் வந்து 96 சென்னைக்கு வந்தேன். வந்தோடனே வாய்ப்பு கிடச்சிடாது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். வழக்கம் போல் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு படுக்கணும், படுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும். வழக்கம் போல் இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு எல்லாமே அதுக்கான விஷயத்தை தேடிக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வந்தோடனே சினிமாவுக்குள்ளேயே வேலைக்கு போனேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு இப்படி ஒவ்வொரு ஆர்ட் டைரக்டர்கிட்ட அவங்க உதவியாளர்கிட்ட பழக்கம் பிடிச்சி போய் இந்த செட்டில் சும்மா அப்பன்டிஸ் மாதிரி அவங்ககிட்ட வேலை செய்வேன். அன்றைக்கி வேலை செஞ்சு அன்றைக்கி அந்த கூட்டி போன நண்பர்கள் நிறையா பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் அந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கூட்டி போய் இப்போ அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சு அதில் வர காசை வச்சு நான் அப்படியே ஃபஸ்ட்டு சென்னையில் ஊரை விட்டு ஓடாத அளவுக்கு சென்னையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பை நான் தேடிக்கிட்டேன். அப்படியே ஆர்டி பண்மாவில் வேலை செஞ்சு சின்னத்தை வேலை இல்லாதப்ப பக்கத்தில் இன்றைக்கி பெரிய பெரிய ஜவுளி ஸ்டோர், மிகப்பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்குமே வேலைக்கு போவாங்க தெரிஞ்ச நண்பர்கள், அவங்க கூட போயிடுவேன். இந்த சினிமாவில் இல்லாதப்ப அவங்க கூட போயிடுவேன், அவங்க கூட போயிட்டு வேலை செய்வேன். பெயிண்டிங் வேலை எந்த வேலையோ வந்து என்னை கூட்டி போகிறவங்க எல்லாமே சொல்லுவாங்க, சூரிய இருந்தால் ஜாலியாக இருக்கும், ஆனால் எனக்கு வேலை தெரியாது. அது ஒரு நண்பர் சொல்லுவாப்புல ஆர்ட் டைரக்டர் முத்து, ஒரு 200 பேர் வேலை செய்கிறாங்க அவர்கிட்ட. ஆனால் சொல்கிற முதல் வார்த்தைனா, வந்தால் சூரிய வருவான், உங்கள் கூட வேலை செய்வேன், ஆனால் அவனை வந்து அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யறது அவனை போட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க, அவனுக்கு தெரிஞ்ச வேலையாக பார்க்கட்டும், ஆனால் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுருப்பேன். இது அப்போவே நான் சொல்கிறது 97 அப்படியே அவங்க கூட இருந்து ஜாலியாக இருப்பேன். அவங்க சொல்கிற வேலையை கேட்டுக்கிட்டு ஜாலியாக அவங்க பிள்ளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அதுதான் எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலையே, நான் சொந்தமாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஏவிஎம்டி ஆப்போசிட்டு கெங்கப்பா தெருவு அங்கே தான் நான் பேச்சுலராக தங்கியிருந்தோம். அப்போ வந்து நாடகம் போடுவேன், வருஷ வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நாடகம் போடுவாங்க. அப்போ ஒரு நகைச்சுவை நாடகம் ரெடி பண்ணி நாங்களே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதனோட நண்பர்கள் என்ன மாதிரி வாய்ப்பு தேடி
ஆழ்ந்திருக்கிற நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா அவங்களுக்குலாம் ஒரு சில பேர் என்ன நல்லா வந்துட்டாங்கன்னு நிறைய பேர் வர வேண்டியிருக்காங்க. கண்டிப்பா என்ன மாதிரி அவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன், கிடைக்கணும், அதுதான் உண்மை. இப்படி எல்லாரும் சேர்ந்து நாங்களாம் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவோம், ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த தெருக்காரங்க தலைவர்கிட்ட போய் கேட்போம், ஆனால் இந்த மாதிரி நாங்கள் இந்த இதில் நாடகம் போடுறோம், நீங்கள் வந்து ஆடலும் பாடலும் சாமி வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி வச்சுருப்பாங்க, அதே மேடையில் எங்களுக்கு ஒரு 1 ஹவர் கொடுங்க, நாங்கள் இந்த நாடகம் போடணும், என்ன நாடகம் போடணும், இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையாக ஒரு நாடகம் போடுற 1 ஹவர் அப்படியா, சரி ஓகேப்பா. ஆனால் இந்த சின்ன சின்ன செலவு ஆகுங்க, அதை மட்டும் பார்த்துக்கு, என்ன செலவு, இந்த காஸ்ட்யூம் செலவு, அப்புறம் நான் சாப்பிடணும்னே அந்த ரிஹர்சலுக்கு போனோம்னா அந்த நேரத்தை கொஞ்சம் சாப்பிடணும், கூட நடிக்க இந்த லேடிஸ்லாம் சப்போஸ் 5 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் நடிக்க வருவாங்க, மற்றவங்க கூப்பிடணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கன்வென்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு கேட்பாங்கண்ணே அப்படின்னு, எங்களுக்கே வேண்டாம் அவங்க கொடுக்கணுண்ணே, சரிப்பா ஓகேப்பா, 200 ரூபா 300 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் ரிஹர்சல் பண்ணணும், ரிஹர்சல் பண்ண இடம் இருக்காது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், லேடிஸை மட்டும் விட்டுட்டு பசங்கள் நாங்கள் மட்டும் போய் நம்ம சிவன் பார்க்கில் போயிட்டு போய் ரிஹர்சல் பார்ப்போம். பகலில் உட்காந்து ஒரு கப்பு டீயை வாங்கி உட்கா வச்சுட்டு எல்லோரும் அந்த ஒரு பார்சல் வாங்கிடுவோம், யூஸ் வந்து கிளாஸ் வாங்கி வச்சுக்கிடுவோம், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி எல்லாத்துக்கும் அதுலேயே சேல் பண்ணிவிட்டு என்கிட்ட தனித்தனியாக டீ வாங்க காசு கம்மியாக இருக்கும், அதிகமாகும், நம்மகிட்ட அந்த வாய்ப்பு கம்மியாக இருக்கும், அதனால ஒரு பாசில் வாங்கி கொஞ்சம் தான் ஓட்டி குடிச்சிட்டு ஒரு 7 பேர் நிகழ்ச்சியில் பார்ப்போம். போகிறவங்க வரவங்க எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே போவாங்க, ஒரு அவங்க பால ஒரு ஏதோ பண்ணுறாங்க மாதிரி தெரியும், என்ன லூசுத்தனமாகவும் தெரியும், நாங்கள் பண்ணுறதெல்லாம் ஆளுக்கு ஒரு பத்து பேப்பரை வச்சு ரிகர்சல் பண்ணிட்டே இருப்போம். அப்போ எல்லாருமே சேர்ந்து அந்த பார்ட்டுன்னுட்டு ரிகர்சல் பார்ப்போம், சவுண்டாக பார்த்துட்டு இருப்போம், போகிறவங்க ரொம்ப பட்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க இருப்பாங்க. இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வளர்த்துக்கிட்டு கடைசி அந்த பிளே பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மட்டும் அந்த லேடிஸ் அவங்கெல்லாம் வந்து நாடகத்தை நடிக்கிறவங்க ப்ராப்பராக நடிச்சுட்டு இருக்கவங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருந்தார், ஒரு நடிகர், அட கேடிவியில் நடிப்பார், அடடாமக்கம் அல்ல ரவியன்னு சொல்லிட்டு நிறையா சீரியலுக்கு நம்ம சக்தி சார், சக்திவேல் சாருக்குலாம் வந்து சின்ன பாப்பா பெரிய பாப்பா டைலாக் ரைட்டர் ரவியண்ணே, அவர் பழனி அண்ணே, இவங்கெல்லாம் பழக்க இவங்க மூலமாக அந்த லேடிஸ் மட்டும் அவங்கள மட்டும் பேசி அவங்க பார்ப்பாங்க, ஓகே இந்த பசங்க யார் என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி, இல்லை அவங்க ஒன்றுமே பண்ணதே கிடையாது, அவங்க எதுவுமே தெரியாது, வாய்ப்பு தேடி அழகிறாங்க, எதை கதை ரெடி பண்ணுறாங்க, எங்கே போடுவாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பப்ளிக்கில், ரவி இதெல்லாம் சரியாக வராது ரவி, வேணா ரவி, இல்லை இல்லை அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க, நான் கூட இருக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன் சரின்னு அவங்கள ஒத்துக்கிற வைக்கிறது கஷ்டம், அப்புறம் ஒத்துக்கிற வச்சு அவங்களுக்கு மட்டும் ஒரு ரிஹர்சல் 4 நாள் டீனரில் இந்த வெங்கடேஸ்வரகால் 700 ரூபா நம்ம வாடகை அதுக்கு, அதை கொடுத்து போராடி இவங்க ரிஹர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் பெயிண்டிங் வேலைக்கு, ஏன்னா அந்த காசு பத்தாது, இவங்க இவங்ககிட்ட இந்த நாடகம் போடணும் சொல்கிறவங்ககிட்ட ஓயாம போய் காசு கேட்கவும் முடியாது, இவங்களை வேலை பார்க்க இவங்க ரிஹர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிடுவேன், நான் போய் வேலை பார்த்துட்டே இருப்பேன், வேலை பார்த்து அந்த ஈவினிங்கில் வந்து அவர்கிட்ட அந்த காசை வாங்கிட்டு ஓடியாந்துருவேன், காசு கொண்டு வந்து இவங்களுக்கு ஆட்டோ காசில் கொடுத்துருவேன் எல்லாத்துக்கும், அந்த முக்கியமான லேடிஸ் அவங்களுக்கு மட்டும் கொடுத்து கொஞ்சமாக டெவலப் பண்ணி அப்புறம் அந்த அரங்கேற்றம் நடப்ப வந்து நாடகம் போடுவோம். ஃபஸ்ட்டு நான் போட்டனாக்க என்னது கோரிக்கையா, வீரப்பன் கான்செப்டாக நான் பண்ணேன், டைட்டில் அது என்னது கோரிக்கையா அப்படின்றா இருக்கும், அந்த டைட்டில் வச்சு ஒரு நாடகம் பட்டு எனக்கு அவ்வளோ பெரும்புகள் நடத்துச்சு. ஃபஸ்ட் டைமாக ஒரு போலீஸ்காரங்க எங்கள் நாடகத்தை பார்த்துட்டு 400 ரூபா கொடுத்தாங்க, அந்த மேடம் ஒருத்தன் 400 ரூபா அது முடிஞ்சோன்னு கூப்பிட்டு எங்கள் கையில் கூப்பிட்டு இந்த அப்போ 400 ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இப்படித்தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொஞ்சம் என்னை வளர்த்துக்கிட்டு நான் மட்டும் இல்லாமல் அந்த கூட இருந்த சக நடிகர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு நல்ல அறிவை கொடுத்து இப்படி தான் வந்துக்கிட்டே இருந்தேன். இந்த ட்ராவலிங்கில் அப்படி வர 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 வரனே ஒரு கம்மியான போய் வாய்ப்பு தேடி அமைஞ்சிக்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்ம இது காதல் படத்தில் போய் நடித்து காட்டினேன், நடித்து காட்டுறப்ப தான் பாலாஜி சாருக்கு பிடிச்சி போய் காதலில் அந்த பார்த்துருப்பேங்க, ஒரு எண்ணெய் தைக்கிற சீன் மேன்சனில் வந்து உடம்புல எண்ணெய் தைச்சிட்டு நான் நடிச்சிருப்பேன், அந்த சீன் எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி நான் நம்ம லிங்கிசாமி சார்கிட்ட ஜியில் ஒரு 2 சீன் பண்ணியிருப்பேன், தலை கூட ஒரு 2 சீன் பண்ணியிருப்பேன். அந்த 2 சீன் பார்த்தீங்கன்னா முதல் சீன் வந்து அந்த காலேஜில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும், எலெக்ஷனில் நடந்த உடனே ஜெயிச்சிருவாங்க, வில்லை ஏரியா ஜெயிச்சுவாங்க, வெங்கட் பிரபுதி ஆப்போசிட் சார், வெங்கட் பிரபு ஹீரோவில் ஒரு சைடு, ஆப்போசிட் அந்த பவன் வில்லை, நான் வந்து ஆப்போசிட் சைடு, அப்போ இந்த பக்கம் ஜெயிச்சிருவாங்க, ஜெயித்த உடனே இப்போ ஹீரோவுக்கு நடந்து போகிறப்ப கலாய்க்கணும், அப்போ நாம் கொஞ்சம் அப்போ ஆர்வம், அஜித் சார் நடந்து போகிறப்ப கொஞ்சம் பயங்கரமாக ரொம்ப கொஞ்சம் ஆர்வம் ஆர்வம் பயங்கர வாயில் என்ன வார்த்தை வந்துச்சுன்னே தெரில, அப்படி பேசிட்டேன் உடனே டக்குன்னு கட் கட்டுன்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த பையனை கூப்பிடுங்கன்றாங்க லிங்கசாமி சார், சுல்லே அப்படின்னு வரேன், நீ சுல்ல அவனை கூப்பிடுவார், யார் அவனை கூப்பிடுங்கன்றுவார் சார் அப்படின்னு கிட்ட போட்டு வா 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 மான்ற போடு என்ன பேசியிருக்க அண்ணே அண்ணே
என்ன பேசியிருக்க? அஜய் சார் பக்கத்தில் நிற்கிறாங்க எல்லாரும். என்ன பேசுன? இல்லை சார், யூரோப்பியர் வாசு டே வாசு தெரியாதா நீ அப்படின்னு பேசினி சார். இல்லை 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 ஒன்று சார் சொன்னார். இல்லை இன்னும் நல்லா பண்ண இன்னும் வார்த்தை நிறையா விட்டுருக்காப்புல. நான் அப்படி இப்படி அந்த ஊர் நாட்டத்தில் விமர்சனம் நிறையா இது பண்ணியிருந்தேன். கைகளை ஆட ஆரம்பிச்சிச்சு, நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பேசிகிட்டு இருக்கலையே ஓடிடலாமான்னு பார்த்தேன். திட்டத்தில் ஓடிட்டோம்னா உங்களுக்கு பிடிக்க முடியாது, ஓடிடுவோம். கோயம்புத்தூர் வந்துச்சுன்னு எடுக்கிறப்ப ரொம்ப பதட்டமாகச்சு. வார்த்தை வரல டக்குன்னு உன்னை கட்டி பிடிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. டேட் சார் கட்டி பிடிச்சிட்டாரு, அஜய் சார் பார்த்து நிற்கிறாரு. அஜய் சார் கூட்டு கை எந்த ஊர்னு கேட்டார், மதுரை அப்படின்னு. வெரி குட், சூப்பர். உண்மையாக யதார்த்தமாக எப்படி ஒரு கோவம் வந்து ஆப்போசிட்டாக கலாய்க்கணுமோ அப்படி இது பண்ணீங்க. வெரி குட்டு பயங்கரமாக ஒரு ஒரு என்கேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு காதல் வாய்ப்பு கிடச்சிச்சு. காதல் வாய்ப்பு கிடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கப்போ சுசீந்திரன் மூலமாக வெண்ணிலா கபடி ஷூட்டிங்க்காக வந்து ஆர்டி செலக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு சுசீந்திரன் பழக்கம் என்ன, தீபாவளி எலிசார் படத்து சுசீந்திரன் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர். இப்போ இந்த இதில் போயிட்டுருக்கப்ப தீபாவளி முடிஞ்சிச்சு, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. வழக்கமாக என் வாய்ப்புகள் போராடிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னார், ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு, டீ கடையில் இங்கே ஒரு டீ கடை இருக்குது அதில் பார்த்து சொன்னார், நம்ம சுசீந்திரன் ஒன்று வர சொன்னார் அப்படின்ட்டு. அப்போ அவர் உதவி இயக்குனர் தான். சரி, எங்கன்னு கேட்டு அட்ரஸ் கேட்டு போய் அவர் போய் பார்த்து வாண்டு உள்ளே கூப்பிட்டாரு. உள்ளே பேசினாங்க, நம்ம கபடி சம்மந்தப்பட்ட படம் இந்த படம். இல்லை வந்துடும், கபடி விளையாட தெரியுமாண்டாரு. சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், கபடி விளையாட தெரியுமாண்டாரு. கபடிங்கன்னு அர்த்தம் அவ்வளோ தெரியும், ஊரில் விளையாண்டுருக்கோம்னே அவள் தானே. சரி சரி, ஒரு 6 மாதம் கபடி விளையாடணும், எங்கேயுமே போகக்கூடாதுங்க தான் இருக்குன்னு. சரிண்ணே. அண்ணே என்ன? இல்லைண்ணே வாய்ப்பு சினிமான்னு சொன்னாங்க. அப்படியே இல்லைப்பா, சினிமா தான் இப்போ கபடி சம்மந்தப்பட்ட சினிமா. சரி சரி சரி, ஓகே. 3 மாதம் இங்கே தான் ட்ரைனிங், ஹீரோ எல்லாருமே இங்கே வருவாங்க. இங்கே தான் காலையில் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், பகல பகல டைலாக் சொல்லி தருவாங்க. சரியா? எல்லாம் கிடையாது, சம்பளம்லாம் எதுவும் பேசக்கூடாது. அண்ணன் நான் எதுவுமே கேட்கவே இல்லைண்ணே, கொடுப்பாங்க வாங்கிக்கோங்க. சரி ஓகேண்ணே. அண்ணே என்ன, ஒரு நிமிஷம்ண்ணே, டேரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கண்ணே, அவர்கிட்ட நடிச்சு காட்டுறேன். இல்லை நான் நாளைக்கு சொல்கிறேன் அண்ணே, சும்மா 5 நிமிஷம் ஒரு உழப்பு உழப்பி வர்றேனே அப்படின்னே. இல்லைடா நீ நடிப்படாங்க தெரியல, நான் சொல்லிட்டேனே. ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே. சரி நாளைக்கு வாங்கிட்டார், நானும் போயிட்டேன். மறுநாள் வந்தாச்சு, வந்துருக்கிறது பார்த்துட்டு இருக்கான். உடனே டேரக்டர் உட்காந்துருக்கா சொல்லி, எனக்கு என்னென்ன சுஷி தான் டேரக்டர்னு எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. அவர் உதவி இயக்குனர் தானே, அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு. சொல்லிக் கொடுத்துருக்கல, இப்போ கோடேட்டு லெலின்னு ஒருத்தர் பேடு வச்சு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் ஒக்கமே என் கவனம் அதிகமாக போகுது, ஏன்னா அவர் தான் டேரக்டர் அப்படின்ட்டு. அப்போ மத்திய நான் சாப்பாட்டில் அண்ணே டேரக்டருக்கு ஓகே வாங்கினேன். அவரை பார்த்து கருத்து கேட்டேன் டேரக்டர்கிட்ட, சுஷின்ட்டு அண்ணே டேரக்டருக்கு என்ன பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு. ஆ எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றாரு. இல்லைண்ணே டேரக்டர் மண்டையில் போட்டண்டா, சினிமாவில் வாய்ப்பு தேடுற யார் டேரக்டர்னு தெரியல அவனுக்கு. இல்லைண்ணே நான் தானே டேரக்டர். அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க, ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணே நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே, நீங்கள் உதவி இருக்கிறாருந்தீங்க, நான் தானே அந்த படத்தில் டேரக்டர்ன்றாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து வெண்ணிலா கபடி குழுவில், வெண்ணிலா படமாக ஆரம்பித்தும் எனக்கு அதில் மெயின் ரோல்லாம் கிடையாது. அதில் பார்த்துருப்பேங்க ஐயப்பன் குண்டா இருப்பான், தம்பி மதுரைக்காரன், அவங்க ஹீரோ இவங்க தான் எல்லாம் மெயின் ரோல். எனக்கும் ஒரு நார்மலான ஒரு ரோல், அந்த 70 நானும் ஒரு அந்த மாதிரி தான் இருந்தேன். ஒரே ஒன்று அந்த சைக்கிள் ஓட்டுற போட்டி வைக்கிற சைக்கிள் ஓட்டுற சீனில் வந்து ஒரு அந்த நேரத்தில் ஒரு சீன் நடித்தேன், நடித்து நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அண்ணன் அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்துக்குள்ள அப்படியே எனக்கு ஏற்றிக்கிட்டே வராது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி ஏற்றிட்டு புரட்டா சீனை வந்து கடைசி எனக்கு வச்சாரு. ரிகர்சல் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கினேன். இப்போ வரைக்கும் நான் அதை மெனக்கெடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு விஷயத்தை ஒரு படத்தில் வந்து எனக்கு என் க்ளோஸ் இருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு படத்தை வாய்ப்பு ஃபஸ்ட்டு அந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சீனை கேட்டுட்டு கேட்டதுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் டப்பிங் வரைக்கும் நான் மெனக்கெடுவேன். நடித்து முடிச்சுட்டு கூட வரமாட்டேன். நடித்து முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து 1 மணி கூட எனக்கு யாவது வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனையோ படங்கள் மிக்சிங் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருந்து ஒரு பஞ்சு டேலாக யோசிச்சிருவேன், ஏதோ ஒன்று தோணி இருக்கு எனக்கு. அப்படியே கிளம்பி அன்னைக்கு நைட்டு பேக்கப் பண்ணக்கு அப்புறம் அந்த படத்துக்கு ஃபோன் பண்ணி டேரக்டருக்கு ஃபோன் பண்ணி மிக்சிங் எங்கன்னா போயிட்டு இருக்குது இந்த இடத்துல இருக்கு அண்ணே, ஒரு சின்ன டைலாக் தோணுச்சுனே. அப்படியா? சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே யார் இல்லை சொல்லி அவங்க மட்டும்தான் இருக்காங்க, அசிஸ்டன்ட் கூட இருக்காங்களான்னு தெரியல. அண்ணா நான் போய் பேசிட்டு இருந்தேனே, முடிவு அடைகிற நேரத்தோட நான் போய் பேசி எத்தனையோ படங்கள், தேசிங்க ராஜா வரைக்கும் எழிலன்னே சொல்வாரு, எவ்வளோ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நீ ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டு திருப்பி ஃபோன் பண்ணிட்டு வந்து ஒரு டைலாக் பேசிட்டு போய் அந்த டைலாக் தியேட்டரில் அல்லோலப்பட்டது. இப்போ நான் மெனக்கெடுவேனே, அதை மீறும் சில விஷயங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாத்தையுமே நானே
சரி செய்யறது கஷ்டமே, சரி செய்ய முடியாது. சார் வணக்கம். அண்ணா எங்க இருக்கீங்க? நான் நெல்லை பாரதி. அண்ணா வணக்கம் அண்ணா. உங்களை பற்றி தெரிந்தது வந்து நம்ம டிஸ்னி பயில்வான் ரங்கநாதன் இதே மாதிரி ஆளுகதான் ஆரம்ப காலத்திலிருந்து தெரியும். இருக்கட்டும், எல்லா இந்தியன் தமிழான்னு சொல்லிட்டு எல்லாம் பிரச்சனையும் பண்ணுறோம். அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றின்னு போட்டது எனக்கு ரொம்ப அதை பார்க்க சந்தோஷமா இருக்குது. நீங்கள் இந்த திரைத்துறைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? சொன்னேன் 96 வந்தேன் அப்படின்னு. 96 தமிழன் தொலைக்காட்சியில நீங்க கண்டிப்பா நடிச்சிருக்கீங்க. அத ஏன் சொல்லல அண்ணே? அப்படி பார்த்து எல்லாமே சொன்னே, எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கிட்டத்தட்ட நீங்க ஒரு என்னது அந்த மோனோ ஆக்டிங் மாதிரி நான் அங்க பண்ணேன் இங்க பண்ணேன் அவர் இப்படி கூப்பிட்டாருன்றீங்க. எதுங்க இப்ப நீங்க கேட்டோம்னா என்ன சொன்னீங்க? கேட்டோம் அடுத்த செகண்ட் ஆமான்னு சொன்ன இந்த மாதிரி தமிழன் டிவி மட்டும் இல்லண்ணே, தமிழன் டிவி மட்டும் இல்லை, என்ன எல்லா தொலைக்காட்சியிலும் அது வந்து நான் லேட்டஸ்டாக பண்ணது எல்லாமே எல்லாத்தையுமே நான் நடிச்சா வந்திருக்கிறேன். நான் அதை வந்து சொல்லக்கூடாது. இவ்வளோ சொன்னவே பெயிண்ட் அடிக்க போகணும்னு சொன்ன ஒருத்தனுக்கு தமிழன் டிவி மேலே என்ன எனக்கு வந்தது? அதை சொல்ல மாட்டேன்னா அதைபடி அது வந்து கேவலமானது இல்லை, அதுக்கு மதிக்கிறேன். உங்களோட முதல் இயக்குனர் முதல் தயாரிப்பாளர் அவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்டு வரலங்க? இல்லை இது என்னோட பிரச்சனை, நான் தானே உங்களை பார்க்குறேன். சூரியப்பாவா கண்ணியப்பாவா லட்சுமி அப்பாவா கேக்குங்க. அதனால எனக்கு நான் கொஞ்சம் வசதியா வந்துட்டு என் பிள்ளை சென்னையில வந்து கொஞ்சம் கார்ல கொஞ்சம் வசதியா போயிட்டு நாளைக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க அதை என்னால ஜீனிக்க முடியல. அதனால முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் சேர்த்து வச்சு அவங்களுக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து வைப்போம். நீங்க செயல் தலைவருடைய மகன் படத்துல தொடர்ந்து நிற்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப லீக் ஆயிடுச்சு. விரைவில் தேர்தல் வரும் போது எல்லாருக்கும் பத்திரிக்க ஆரம்பிச்சு அதாவது செயல் தலைவருடைய வாரிசு அண்ணா எல்லாமே சாப்பிட்டு போனேன். ரொம்ப ரொம்ப புண்ணியமாக பண்ணீங்க, இல்லை ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. முதல் தடவையாக உங்கள் முன்னாடி நன்றிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. அரசியலில் ஈடுபடுவீங்களான்னு கேட்டேன். ஆ ஆ